ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விகியூப் ஹெக்ஸா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து பிடிச்ச வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆத்மாக்கள் கூட பேசலாம், அதாவது ஸ்பிரிட்ஸ் கூட நம்ம வந்து பேசலாம், அவங்க கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆப் மூலமாக நம்மளுக்கு எனக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ அந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது ஆப்பு. ஸோ அந்த ஆப் நான் வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ அப்போ அந்த ஆப் மூலமாக வந்து நான் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ ஒரு ரெண்டு ஒருத்தரை வந்து நம்ம இப்போ வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சோல் கூட பேச போகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது, கிளியராக இருக்கா, அதாவது ஜென்யூனாக இருக்கா, அதாவது அவங்க சொல்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்போட ரிலையபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப் தான், ஓகே, இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சோல் கூட பேச போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களே கூப்பிடுவோம். ஹாய், இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால், நான் ஸ்டார்ட்னு சொல்லி பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து அவங்கள வந்து கூப்பிடுங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து அவங்க தான் வந்திருக்காங்களான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, அவங்க வந்து உங்கள் பேரை சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். சரிங்களா? தினகரன் தினகரன் வாங்க சொல்றா. தினகரன் எங்க இருக்கீங்க? ஹாய் தினகரன். நம்ம எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தோம்? நம்ம எத்தனாவது ஸ்டாண்டர்ட் பட்டு பேசினது நம்ம கெமிஸ்ட்ரி மேம் ஞாபகம் இருக்கா? நான் கெமிஸ்ட்ரி மேம் ஒரு மாதிரி ஆயிட்டேன்ல, ரொம்ப கோவப்படுற மாதிரி, தெரியுமா? சொல்லுங்க தினகரன். என் இன்சியல் என்ன? என்னோட இன்சியல் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருடா நம்ம கிளாஸ்ல? பேர் சொல்லு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம கிளாஸ்ல அவன் பேர் சொல்லு. நம்ம பெஸ்ட் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு? ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதுல யாரு? ரெண்டு இன்சியல் இருக்குது, அது யாரு? நம்ம கிளாஸ் தானே படிச்சாங்க. யாருடா கண்ணாடி போட்டிருப்பாங்க? ரெண்டு பேர் கடைசியில் பேசினாங்க உங்க கூட. அவன் 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 பேரு ஸ்டார்டிங் வந்து எஸ்ல தான் ஆரம்பிக்கும். யாரு? அவன் இன்னொரு பேர் இருக்கு, அவனோட லெட்டர் வந்து கேபிட்டல் ஏல ஆரம்பிக்கும். யார் அவன்? அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தான். நம்ம மேம் நம்ம மேக்ஸ் மேம் இறந்துட்டாங்க, 11th மேக்ஸ் மேம். ஆமா, இறந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஏன் இறந்துட்டாங்கன்னு தெரியுமா? தெரியுமா? ஏன் இறந்துட்ட? எதனால? ஏதாச்சும் காரணமா?
உனக்கு கஷ்டமாயிருச்சா மனசுக்கு தினகரன்? யாரும் சண்டை போட்டுட்டியா? இல்லையா? யாச்சா சண்டை போட்டியா கடைசியில? சொல்லுடா, ஏன் இறந்துட்ட? எதனால இறந்த? சொல்லுடா. எதனாலன்னு சொல்லு. எதனால எதனாலடா வாட்ஸ்அப் ஏதோ நீ டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, உண்மையா? நம்ம கிளாஸ்ல குட்டையா ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பேர் என்ன? கண்ணாடி போட்டு இருப்பான்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் உட்கார்ந்துருப்பான். பேர் என்ன? அவன் பேரு டீல தான் ஆரம்பிக்கும். உன் பேரு தான். அதுக்கப்புறம் நீ எங்கடா இருப்ப? இருக்க சொர்க்கத்துல இருக்கியடா. எப்படி நம்ம கொரோனா முடிஞ்சிருமா? கொரோனா கொரோனா முடிஞ்சிருமா? எப்ப முடியும் கொரோனா? அது கொரோனா ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு? கொரோனா ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு? நம்ம கிளாஸ்ல ஒருத்தன் துரு துருன்னு இருப்பான்ல, சாட்டை பண்ணிட்டே இருப்பான், தமிழ் சார் கிட்ட அறி வாங்கிட்டே இருப்பான்ல, யார் அது? துரு துருன்னு இருப்பான். அவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு தெரியுமா? யாரு? அவன் பேர் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். யா நம்ம கிளாஸ்ல தான். நீ எப்படி இறந்தடா? எது மூலமா? எந்த எதை பயன்படுத்தி இறந்த? எதை வச்சு இறந்த? எதை வச்சு இறந்த? எது வச்சு இறந்த? நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது, எல்லாத்துக்கும் நல்ல மார்க்கா வரணும். எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ண. என் பேர் கரெக்டா சொல்லு. என் பேர் என்ன கரெக்டா சொல்லு. சொல்றான் பேசலாம். ஓகே பாய், தேங்க்யூ பாய். ஏதாச்சும் சொல்லணுமா என்கிட்ட? சொல்லுடா என்ன. என்னடா என்னடா
என்னடா சொல்லு. என்கிட்ட சொல்லுமா? சரி ஓகேடா, சரி பாய், உன்னால பேசணும் பாய். ஆக்சுவலி வந்து பேர் வந்து ஆர் விகாஷ். ஸ்கூலில் வந்து டுவெல்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவர் கூட வந்து படித்த ஒரு பையன் பேர் தான் வந்து என்ன, தினகரன். ஸோ அவங்க வந்து இடையில வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீங்கள் கேளுங்க. இப்போ இது சொன்னதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சா இல்லை புரிஞ்சுதா? எனக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் புரியல. என்னென்ன கேள்விகளுக்கு எப்படி பதில் சொன்னாங்க? அது ஃபஸ்ட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டேன். அவள் ஃபஸ்ட்டு எஸ் அபிஷேக் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு தான், அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் அபிஷேக் தான். அதே மாதிரி அவனோட பேர்லேயும் டீல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு மெம்பர் இருக்காங்க, அவன் பேர் தினகர். அவன் குட்டியாக தான் இருப்பான் சொன்னாங்க. அதே மாதிரி நீ எப்படி இறந்தேன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் வந்து தூக்க மாட்டேங்கிட்டான், கயிறில் போட்டு தூக்க மாட்டேன் கேட்டதுக்கும் கயிறு அது மாதிரி சொன்னான். அது உண்மைதான். அதே மாதிரி எல்லாம் உண்மையாக தான் சொல்லியிருக்கான். அசிஸ் கேட்கணும்னு நினச்சேன், அவன் எதுவும் சொல்ல. பட் ஓ அது உண்மையாதான். ஓ, இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிலேட்டடாக இருக்குது. எல்லாமே வந்து மோரார்லெஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரியே இருக்குது இல்லையா? என் பேர் கேட்டதுக்கும் விகாஷ், விகாஷ் நல்லா சொன்னோம், நல்லா தெளிவாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரே ஸ்லாட்டாக தான் நாங்கள் எடுத்தோம், கண்டினியூஸாக தான் நாங்கள் வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து எல்லாமே வந்து உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி எதுவும் தெரியாது, ஸோ டீப்பாக இன்னும் எதுவும் தெரியாது. பட் நேற்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க தான் வந்து சரி என் ஃப்ரெண்டு கூட பேசுகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பேசியிருக்கோம். ஸோ இந்த ஆப் வந்து மோரார்லெஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் தான் கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சிலர் வந்து கான்ட்ரவர்சியாக பேசுகிறாங்க. பட் இது நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து இது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வந்து காட்டியிருக்குது. அது வந்து நம்ம பேர் கூட நம்ம வந்து ரிவீல் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் பேர் ரிவீல் பண்ணவே இல்லை. பட் ஹீ ஐடென்டிஃபைட் த நேம் ஆஃப் திஸ் பர்சன் ஃப்ரெண்டு, அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பை வச்சு நான் இன்னும் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் இது மூலமாகவே வந்து நெக்ரோஃபோனிக் ஆப் யூஸ் பண்ணிகிட்டே வந்து நான் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஸ்டோரியோட வரேன் நான் உங்கள்கிட்ட. ஸோ அன்டில் தென் டேக் கேர், பாய்.